தியேட்டர்ஸில் இப்போ ரன் ஆகிற தெலுங்கு படம் காமி எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம் இந்த படத்தோட ஹீரோக்கு யாராச்சும் ஒரு தொட்டால் உடம்பே பிளாக் கலரில் மாறி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார் இது மட்டும் இல்லாமல் அவருக்கு பழைய விஷயங்கள் எதுவும் ஞாபகம் இருக்காது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வியாதி ஹீரோக்கு இருக்கும் இதை சரி செய்யணும்னா ஹிமாலயஸில் துரோணகிரி மலை மேலே உள்ள ஒரு மஷ்ரூமை தொடணும் ஆனால் அந்த மஷ்ரூமை தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு ஊராட்டி தான் வரும் அதுவும் ரெண்டு நாள் தான் அந்த இடத்துல இருக்கும் ஸோ ஹீரோ இந்த டாஸ்க்கு முடிச்சாரா அவரோட உடம்பு சரியாச்சா இன்னும் சில ஸ்டோரிஸும் இந்த படத்தில் வரும் அது எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த காமி எனக்கு இந்த படம் ஒரு டீசன்ட் வாட்சாக இருந்தது தெலுங்கு சினிமாவில் வழக்கமாக எடுக்கிற ஸ்டோரியை தான் எடுக்கிறாங்க மசாலாவாக தெளிக்கிறாங்கன்னு நம்ம அடிக்கடி கலாய்ப்போம் ஆனால் இது அதை உடைக்கணும்னு எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரி தான் இருந்தது தெலுங்கு சினிமாவில் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு அட்டம்ட்டாக இதை சொல்லலாம் ஆக்சுவலாக இந்த படத்தில் மொத்தமாக மூணு ஸ்டோரிஸை மாற்றி மாற்றி காட்டுவாங்க ஒரு ஹைப்பர் லிங்க் ஆந்தலஜி மாதிரி தான் இந்த ஸ்டோரியை ட்ராவல் ஆகும் ஆனால் இவங்க அந்த மூணு ஸ்டோரிஸையும் கிளைமேக்ஸில் கொண்டு வந்து லிங்க் பண்ணுற இடம சான்ஸே இல்லை டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய டூ ஸ்டோன் வரும் அந்த டியூஸ்டே என்னால் கெஸ்ட் பண்ண முடியலை ஸோ அந்த ட்விஸ்டே எனக்கு செம சர்ப்ரைஸாக இருந்தது ஆக்சுவலாக இதே மாதிரியான டியூஸ்டே ஏற்கனவே ஒரு மூவியில் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே அதை கெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி கொண்டு போனது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸாக சொல்லலாம் முக்கியமாக சொல்லணும்னா அந்த டுஸ்டே நம்பி தான் இந்த படமே இருக்குது அந்த டிஸ்ட் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா லாஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் செம ஸ்லோவாக தான் போகும் படம் நகரவே இல்லை அதுவும் அந்த அம்மா பொண்ணு ஸ்டோரிலாம் முக்கிய தான் இருந்தது இதுதான் இந்த படத்தில் பெரிய மைனஸு இவங்க அந்த லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸில் பண்ண மாதிரி ஆரம்பத்தில் இருந்தே அந்த என்கேஜிங் ஃபேக்டர்ஸை உள்ளே வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த படம் பட்டாசாக வெடிச்சிருக்கும் இந்த கதைக்கு லாஜிக்கும் தேவை ஆனால் லாஜிக் இதில் சுத்தமாக இல்லை இந்த மாதிரி சில நெகட்டிவ்ஸ் இந்த படத்தில் இருந்தாலுமே பெரிய ஸ்க்ரீனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இது விஷுவல்ஸ்க்காக மேக்கிங்காக அந்த ட்விஸ்க்காக கண்டிப்பாக இந்த மூவியை ஒன் டைம் ட்ரை பண்ணலாம் ஆனால் அந்த ஸ்லோ ஸ்க்ரீன் பில் எல்லா டைப் ஆடியன்ஸுக்கும் செட் ஆகுமாங்கிறது தான் தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ரீசன்ட் வாட்சான ஒரு மூவி தான் இந்த காமி இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் மூவி வைலன்ஸ் இந்த படத்துல எக்கச்சக்கமா இருக்கு வித்தியாசமான படங்களை பார்க்கக்கூடிய ஆளா நீங்க இருந்தீங்கன்னா ஒன் டைம் இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க சொல்லி இப்போ இந்த படம் ரன் ஆகுது